எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக மகளும் உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆடம் நவம்பர் மாத ராசி படங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்களை மாதிரி இந்த மாதத்தோட கிரகங்களை பற்றி ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துலாங்க மாத தொடக்கத்தில் மேஷத்தில் ராகு இருக்கார் மிதுனத்தில் செவ்வாய் வந்து வகரதியில் இருக்காருங்க இந்த வகரதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் முதலத்தில் இருக்கார் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் வக்ரகதியில் பின்னோக்கி பயணித்து மீண்டும் ரிஷபத்துக்குள்ளே வரார் அதே போல் துலாத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கேது ஆகிய நான்கு கிரகங்களுடைய சேர்ந்து சனியினுடைய பார்வையில் இருக்காங்க இந்த இடத்துல சூரியன் நீச்சமாயி சுக்ரன் வந்து ஆட்சியாக இருக்கார் அத்தகைய சுக்கரன் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் தேதி வரைக்கும் துலாத்தில் இருக்காருங்க நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் சுக்கரன் வந்து பயிற்சியாகி விருச்சிகத்துக்கு போகிறார் அதற்கடுத்து புதன் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் துலாத்தில் இருக்கார் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி முதல் விருச்சகத்துக்கு போகிறாருங்க அடுத்து சூரியன் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வந்து பயிற்சியாகி விருச்சிகத்துக்கு போகிறார் அடுத்து மகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி இருக்கார் மீனத்தில் குரு இருக்கார் இதுதான் வந்து இந்த மாதத்தோட கிரக நிலைங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ராசி ரிஷபராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் ரிஷபராசி காலபுருஷனுக்கு ரெண்டாவது ராசியான தனம் வாக்கு குடும்பஸ்தானமாக வருதுங்க அதே போல் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் ரோஹிணி முதல் நான்கு நட்சத்திர பாதங்களையும் மிருக சீருஷம் முதல் இரண்டு நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த ரிஷபராசி ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மாத்துடைய முதல் பகுதியில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் கேது ஆகிய நான்கு கிரகங்கள் சேர்ந்து சனியினுடைய பார்வையில் இருக்காங்க சனி பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல எல்லாரையும் பார்க்குறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத்துடைய முதல் பகுதி வந்து பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு வந்து கொடுக்காது ஆனால் மாத்துடைய இரண்டாவது பகுதி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் ஏன்னா மார்குடைய இரண்டாவது பகுதியில் அவங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் சேர்ந்துருக்கு அதே மாதிரி செவ்வாயும் பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்குள்ளேயே வந்துடுவாருங்க அப்போது என்று சொல்லப்படக்கூடிய சுக்கரனும் ஏழாம் அதிபர்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் வந்து சம சமஸமாக பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை வேறு ஆகிக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து ராசியும் வலுவாக இருக்குது ஏழாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க ஹெல்த்தியாக இருப்பீங்க மனசில் ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரியான ஒரு மனநிலை வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அதே போல் உங்கள் வாழ்க்கை துணையாருக்கும் அதே எண்ணங்கள் இருக்கும் அப்போ வந்து கணவன் மனைவிக்கு இடையான அந்த ஒற்றுமை அந்த இணக்கம் அன்பு பாசம் ரெண்டுமே வந்து அதிகரிக்கும் இந்த காலக்கட்டத்தில் ஸோ ரெண்டு பேருக்குளும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ வந்து ஏற்படும் அதே போல் திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணத்திற்கான நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுங்க நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க ஏன்னா ஏழாம் இடத்தை குரு வேற பார்க்குறார் இந்த குரு பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டமாக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க உங்கள் சொந்த ஜாதகத்தில் இப்போ திருமணத்திற்கான காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் விரைவாக வந்து திருமணம் வந்து முடிச்சிடும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மத்தியில நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க நல்ல ஒரு பெயர் புகழ் செல்வாக்கு கிடைக்குங்க நண்பர்களால் நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி ஆறாம் அதிபதி சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த எதிரிகள் கூட நண்பர்களா மாறுவாங்க இந்த காலகட்டத்தில் எதிரிகளால ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாகும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த கூட்டு தொழில நல்ல லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுங்க வருமானம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மேலும் இந்த ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்காருங்க குருவினுடைய பார்வையில் வேறு இருக்கிறதுனால அந்த தனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வருமானம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பணப்புழக்கம் உண்டாகுங்க மாத்துடைய இரண்டாவது பகுதி அதாவது நவம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் தென்பட ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய வந்து இந்த மாத்துடைய இரண்டாவது பகுதியில் நடக்க ஆரம்பிக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு இருக்காரு ரெண்டாம் அதிபதி வந்து பதினோராம் அதிபதி தொடர்பு கொள்றதுனால இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமா சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கும் சரிங்க சிறு குறு மற்றும் பெரு வியாபாரிகளுக்கும் சரிங்க இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வருமானம் அதிகமாக இருக்கும் செய்கின்ற தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் பார்ப்பீங்க அடுத்து ஐந்தாம் அதிபதி குரு பார்வையில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ச அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு முக்கியமாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது ஒரு வருமான உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபருக்காக முயற்சி பண்ண அளவுக்கு சொந்த ஊருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து கிடைக்கும் அதற்கடுத்து ஆறாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால ஆறாம் அதிபதி நல்லா இருக்கிறதாலையும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைய பருவதற்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் மனசிற்கு திருப்தியான வேலையா அந்த வேலை வந்து அமையும் அடுத்து மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் வலுவாக இருக்குங்க முயற்சி ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால நீங்க செய்கின்ற முயற்சிக்கு தகுந்த பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் மேலும் ராசி அதிபதி சுக்கரனும் வந்து வலுவார்க்காரு ராசி அதிபதி ராசியை பார்க்கறது இன்னும் விசேஷமான ஒன்று அப்படின்றதுனால வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்றதுக்கான சொகுசாக ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கான அனைத்து விஷயத்தையும் வந்து சுக்கரன் வந்து செய்வார் அதே போல பார்த்தீங்கன்னா மனசுல ஒரு புது தெம்பு கிடைக்கும் ஒரு புது நம்பிக்கை பிறக்குங்க வாழ்க்கையில வந்து எனக்கு கஷ்டம் இருந்தாலும் கூட அந்த கஷ்டத்தை தாண்டி நம்ம ஜெயிச்சு காமிப்போம் அப்படின்ற ஒரு புது நம்பிக்கை வந்து இப்போ வந்து பிறக்க ஆரம்பிக்கும் ஸோ எல்லா வகையிலும் ஒரு ஏற்றம் ஒரு நிச்சயமா இந்த மாதம் வந்து ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உண்டு அடுத்து மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் தென்படுங்க நாலாம் அதிபதி ஏழாம் இடத்துல அமர்ந்து குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால சூரியன் குரு பார்வையில இருக்கிறதுனால இந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி படிப்புலையும் சரிங்க விளையாட்டுலையும் சரிங்க ரெண்டுத்துலையுமே சிறப்பா சிறந்து விளங்குவாங்க இந்த காலகட்டத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து படித்து முடிச்சு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த அரசு வேலைக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கு இப்போது ஏன்னா சூரியன் வலுவாக இருக்கிறதுனாலும் நல்ல ஒரு குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனாலும் அந்த அரசு சம்பந்தமான விஷயத்துல நிறைய ஆதாயங்கள் உண்டாக்குங்க அரசு வழியில லாபங்கள் அதிகமாக இருக்குங்க மேலும் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பதிவு உயர்வு ப்ரமோஷன்ஸ் வந்து தேடி வரும் இந்த காலகட்டத்தில் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போறதுக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து பிரகாசமாக இருக்கு அடுத்து கவர்னர் நாட்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஐந்து இருபது மணி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த நாட்களில் வந்து முடிஞ்சிருக்க முக்கியமான விஷயங்களை தவிர்த்துடுங்க ஏன்னா சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல போயிட்டு மறையிறதுனால மனசில் தேவையற்ற குழப்பங்கள் இருக்கும் ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும் என்ன இருந்தாலும் ராசி அதிபதி சுக்கரன் வந்து வலுவாக இருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டம் வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் ரிஷபத்துக்கு வந்து கொடுத்துற போகிறது கிடையாது ஆனாலும் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருந்துக்கணும் அதே போல் அதிர்ஷ்டகரமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்றுங்க அதிர்ஷ்டகரமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் வெள்ளை அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் இளஞ்சிவப்பு மொத்தத்தில் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கின்னு பார்த்தீங்கன்னா மாத்துடைய முதல் பகுதி கொஞ்சம் சுமாராக இருக்கும் மாத்துடைய இரண்டாவது பகுதி ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி மேலும் சிவாய் நம்ம யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்